தனித்துவம் வாய்ந்த இடங்களில் இந்த சிரியா பகுதியும் ஒன்று என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சிரியா என்பது நபிகளாருடைய காலத்தில் ஷாம் என்ற வார்த்தையில் அழைக்கப்படும். நாமெல்லாம் பல நேரங்களில் ஹதீஸ்களில் பயான்களில் கேள்விப்பட்டிருப்போம், ஷாம் தேசத்திற்கு நபிகளான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்திற்காக வேண்டி சென்றார்கள் என்றெல்லாம் பேசப்படுவதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஷாம் என்பது நேரடியாக சிரியாவை மட்டும் குறிப்பதல்ல, சிரியாவை உள்ளடக்கிய ஒரு பெரிய அகண்ட நிலப்பரப்பிற்கு ஷாம் சிரியா என்று அழைக்கப்படும். அது என்ன எந்த அகண்ட பரப்பு என்று கேட்டால், இன்றைக்கு இருக்கிற சிரியா, பக்கத்தில் இருக்கிற ஜோர்டான், அருகிலே இருக்கிற லெபனான், பாலஸ்தீனம், ஈராக்கிலே ஒரு பகுதி, இவை அனைத்தும் சேர்ந்தது தான் நபிகளாயத்தினுடைய காலத்திலே சிரியாவாக ஷாம் தேசமாக இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு நடைபெற்ற பல்வேறு மாறுதல்களில் நாடுகள் தேசங்கள் பிளவுபட்டு போனதற்கு பிறகு அது துண்டு துண்டாக பல்வேறு நாடுகளாக சிதறி போயிருப்பதை பார்க்கிறோம். இந்த பகுதி மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி. இது குறித்து நாம் ஹதீஸ்களிலேயும் அதிகமான செய்திகளை பார்க்க முடிகிறது. உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவிற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ததைப் போல, மதினாவுடைய அருள்வளத்திற்காக அங்கிருக்கிற அளவு நிறுவைகளில் அல்லாஹ் வரக்கம் செய்ய வேண்டும் என்று நபிகளாயின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதைப் போன்றே இந்த ஷாமுக்காகவும் பிரத்யேகமாக நபிகளார் துஆவும் செய்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம பாரிக்லனா ஃபி ஷாமினா வ ஃபி யமனினா, யா அல்லாஹ் எங்களுடைய இந்த ஷாம் தேசத்திலேயும் இந்த யமன் தேசத்திலேயும் உன்னுடைய அருள் வளங்களை நீ பொழிவாயாக என்று பிரத்யேகமாக ஷாமுக்காகவே நபிகளாயின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார்கள் என்ற செய்திகளையும் நாம் ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது. பல்லாயிரக்கணக்கான எண்ணற்ற பல சஹாபாக்கள் வாழ்ந்த ஒரு பூமி, இஸ்லாமிய வரலாற்றிலே ஏராளமான ஆய்வுகளை மேற்கொண்டு பல்வேறு சீர்திருத்தங்களை மேற்கொண்ட பெரும்பெரும் அறிஞர்கள் வாழ்ந்து மறித்திருக்கிற ஒரு பூமி இந்த சிரியா. அது மட்டும் இல்லாமல் திருமறை குர்ஆனிலே நீங்கள் தேடி பார்த்தால் கூட இந்த சிரியாவை அதை சுற்றி இருக்கிற பகுதிகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரக்கத்து பொருந்திய அருள் வளம் நிறைந்த பகுதி என்று திருக்குர்ஆனிலே பல இடங்களில் பேசுகிறான். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மியராஜ் பயணத்தை பற்றி சொல்லுகிற பொழுது மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை அழைத்து சென்ற அல்லாஹ் தூயவன் சுபஹான் அல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதுல் ஹராமி இலல் மஸ்ஜிதுல் அக்ஸா, அக்ஸா வரை அழைத்து சென்றவன் தூயவன் என்று சொல்லிவிட்டு அல்லதி பாரக்னா ஹவுலஹு, அதனை சுற்றி நாம் பரக்கத் செய்திருக்கிறோம் என்று சொல்லுகிறான். மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுற்றி என்று சொன்னால் அந்த பகுதிகள், அதாவது சிரியாவை உள்ளடக்கிய பகுதி தானே, அதனை சுற்றி இருக்கிற பகுதிகளில் எல்லாம் நாம் அருள் வளத்தை பொழிந்திருக்கிறோம் என்று திருக்குர்ஆனிலே நபிகளாருடைய மியராஜ் பயணத்தை சொல்லும் பொழுதும் அல்லாஹ் அதை குறிப்பிடுகிறான். அதே போல சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை சொல்லிக் கொண்டு வருகிற பொழுது வலி சுலைமான் ரீஹா ஆசிஃபத்தன் தஜ்ரி பி அம்ரிஹி இலல் அர்தி லத்தி பாரக்னா ஃபீஹாலில் ஆலமீன், சுலைமானுடைய அந்த காற்றை எல்லாம் அவங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தது, அந்த காற்றிலே அவர்கள் பயணம் செய்தது, அதை சொல்லிக்கிட்டு வரும்பொழுது அதை பரக்கத்து பொருந்திய பூமி என்று அந்த பூமியை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அதே போல லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை, ஏன்னா அவங்களாம் அங்கதான் வசிச்சாங்க, சுலைமான் நபி அங்கதான் வாழ்ந்தாங்க, லூத் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பூமி அந்த பூமி தான், அதை பத்தி சொல்லும் பொழுது அஜய் நாகு லூத் அஞ்சலில் அருள் இல்லத்தி பாரக்னா ஃபீஹா, நாம லூத்தை காப்பாற்றினோம், அருள் நிறைந்த பூமியில அவங்கள நம்ம பாதுகாத்தோம் சொல்லிவிட்டு இதே பகுதி அல்லாஹ் பரக்கத் அருள் வளம் நிறைந்த பூமி என்று திருக்குறானிலே சொல்லுகிறான். அப்போ வரலாற்று அடிப்படையில் எடுத்துக்கொண்டாலும், திருமறை குர்ஆனுடைய போதனைகளின் அடிப்படையில் எடுத்துக்கொண்டாலும், நபிகளாருடைய நபி மொழிகளின் அடிப்படையில் நாம் பார்த்தாலும், இந்த சிரியா என்ற பகுதி, அதனை சுற்றி இருக்கிற பகுதிகள் அனைத்துமே இஸ்லாமிய வரலாற்றிலே மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி. அப்படிப்பட்ட ஒரு பகுதியில் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காட்சிகள் அனைத்துமே கலங்காத கண்களையும் கண்ணீர் வர வைத்துவிடும், இறங்காத மனங்களையும் இறங்க வைத்துவிடும். அப்படிப்பட்ட கோர நிகழ்ச்சிகள் தினம் தினம் அங்கே அரங்கேறி கொண்டிருக்கிறது. எந்த அளவிற்கு அங்கே அங்குள்ள நிகழ்வுகள் அங்கே அதனுடைய வரலாற்றை சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நீண்ட வரலாற்று செய்திகள் இங்கே புரிந்து கொள்வதற்கான கால அவகாசம் இல்லை என்றாலும் அது குறித்து ஒரு சிறிய அறிமுகத்தையாவது நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஆரம்பத்திலே பிரான்ஸ் தேசத்தினுடைய கட்டுப்பாட்டிலே தான் இந்த சிரியா இருந்தது. ஒரு காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் பல்வேறு இடங்கள்ல கைப்பற்றி வச்சிருந்தாங்க, டச்சுக்காரர்கள் கைப்பற்றி வச்சிருந்தாங்க, பிரான்ஸ்காரர்கள் கைப்பற்றி வச்சிருந்தாங்க, உலகம் முழுவதும் இப்படிப்பட்ட சில நாடுகள் தான் பங்கு போட்டு வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி பங்கு போட்டதுல கடைசி கடைசியாக இந்த சிரியா யாருடைய கையில இருந்துச்சுன்னு பார்த்தா அது பிரெஞ்சுக்காரர்களுடைய பிரான்ஸ்காரர்களுடைய கைகளில் தான் இந்த பகுதி இருந்துச்சு.
கடைசியில் 1940 அவருக்கு விடுதலை கொடுத்து விட்டு அவங்க வெளியேறி போயிட்டாங்க. அவருடைய கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் அந்த ஊரில் பூமியிலே மக்களிடத்திலே விதைக்கப்பட்டிருந்தது. அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்திலே ஊறி போன ஷியா பிரிவை சார்ந்த ஒருத்தர் ஆட்சிக்கு வர்றார். 1960களுக்கு பின்னாடி அவர் ஆட்சிக்கு வர்றார். யார் அவர் அப்படின்னு கேட்டா, இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கிற பஷாருல் அசதுடைய தந்தை ஹாபிதுல் அசத். அசதுங்கிறது அவருடைய குடும்பத்து பேர். அவர் ஹாபிதுல் அசதுங்கிறவர் அவர் ஆட்சிக்கு வர்றாரு. அவருடைய ஆட்சி ஒரு நீண்ட நடிகை காலம் பண்றாரு. அதற்கு பிறகு 2000 இன்னைக்கு ஆட்சி பொறுப்புல இருக்கிற பஷாரு ஆட்சிக்கு வர்றான். ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 17 ஓடி போயிடுச்சு. அவருடைய தந்தையுடைய காலத்திலேயும் சரி, இப்போதைய காலத்திலேயும் சரி, அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லீம்களுக்கு சொல்லனா துன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. இப்போ ஒரு கேள்வி வரும், ஏன் முஸ்லீம் அவனும் முஸ்லீம் தானே முஸ்லீம்களுக்கு தொல்லை கொடுக்கறான்னு எப்படி புரிஞ்சுக்க முடியலையே என்று ஒரு கேள்வி வரலாம். முஸ்லீம்களை பொறுத்தவரை ஷியாக்கள் சன்னிகள் என்ற ரெண்டு பிரிவுகள்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நமக்கு நல்லா தெரியும். இந்த அகலு சுன்னா சன்னிகள் என்று சொல்லப்படுகிற அகலு சுன்னாவை சார்ந்தவர்கள் பெரும்பான்மையானவர்கள், நம்மை போன்ற அகீதாவிலே இருக்கிறவர்கள் பெரும்பான்மையாக கிட்டத்தட்ட 74% அதிகமாக சிரியாவை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஷியா பிரிவை சார்ந்தவர்கள் ஒரு 10-12% பேர் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சிரியா பிரிவினர்களுக்கு அகலு சுன்னா மக்களை பிடிக்கவே பிடிக்காது. இவங்களை எப்படியாவது கருவறுத்தணும், காலி பண்ணிடணும். இஸ்லாத்திற்கு நாம என்னென்ன கொள்கைகளை எல்லாம் மிக பிரதானமான முக்கியமான புனிதமான கொள்கைகளாக புனிதமான மனிதர்களாக உயர்ந்தவர்களாக கருதுகிறோமோ எல்லா நம்பிக்கைகளையும் இழிவுபடுத்துவதே இந்த ஷியாக்களுடைய பிரதானமான கொள்கை. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும்பெரும் நபித்தோழர்கள் நபிகள் நாயகத்திற்கு அடுத்து இந்த இஸ்லாமிய தேசத்தை கையிலே வைத்து நீதியோடு நேர்மையோடு ஆட்சி புரிந்த பல்வேறு நபி தோழர்களை எல்லாம் கடுமையாக விமர்சிக்கக்கூடியவர்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பாலியல் குற்றவாளி என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டக்கூடியவர்கள். அல்லாஹ் குர்ஆனிலேயே அதற்கு மறுப்பெல்லாம் சொல்லிட்டான். அல்லாஹ்வே நேரடியாக அந்த விஷயத்துக்காக வேண்டிய வசனத்தை இறக்கி வச்சதுக்கு பிறகும் கூட, அவர்கள் தூயவர்கள் குற்றமில்லாதவர்கள் என்று சொன்ன பிறகும் கூட, அன்னை ஆயிஷா ராயினுடைய பத்தினித்தனத்தை கற்புத்தன்மையை அல்லாஹ்வே தெளிவுபடுத்திய பிறகும் கூட, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது பாசம் வைத்திருக்கிறோம் என்ற பெயரால் அலி அவர்களுக்கும் ஆயிஷா அவர்களுக்கும் இடையிலே உண்டான பிரச்சனையை மையப்படுத்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இன்றைக்கு வரைக்கும் கொச்சையாக விமர்சிக்கக்கூடியவர்கள் இந்த ஷியாக்கள். இந்த ஷியாக்களிலே பல பிரிவினர்கள் இருக்கிறார்கள். அதிலே நுசைரியா என்று சொல்லப்படுகிற ஒரு பிரிவினை சார்ந்தவங்க இந்த பஷாரு ஹாபில் எல்லாருமே அந்த பிரிவை சார்ந்தவர்கள் தான். இவங்க எந்த அளவுக்கு மோசமானவர்கள் என்று சொன்னால், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடவுள் தன்மை இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்கள். அப்படின்னா எப்படிப்பட்டது? அது முஸ்லீம்கள் இஸ்லாத்துல சேர்க்கிற பட்டியல. அது அல்லாஹ்வுடைய இறைத்தன்மை அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் கிடையாது என்பதுதானே இஸ்லாம். லா இலாஹ இல்லல்லாஹ் தானே இஸ்லாம். ஆனால் இவர்களுடைய பிரதான கொள்கைகள் ஒண்ணு என்னன்னா, கடவுள் தன்மை பொருந்தியவர் அலி அவர்கள். அலி கடவுளாகவே அவர் மனித வடிவம் எடுத்து இந்து மதத்தில எல்லாம் நம்புறாங்கல்ல, கடவுள் மனிதராக அவதாரம் எடுத்தார் பிறப்படுத்தார் நம்புறாங்கல்ல, கிட்டத்தட்ட அதற்கு நெருக்கமான கொள்கையை கொண்டிருக்கிற பிரிவை சார்ந்தவர்கள் அவர்கள். முஸ்லீம்களை அகுல் சுன்னாவை அழித்து நாசமாக்குவது என்பதுல அபார ஒரு பசியோடு வெறியோடு தெரியக்கூடிய ஒரு கூட்டம் தான் இந்த ஷியா பிரிவை சார்ந்த கூட்டம். அவர்களுடைய கையிலே ஆட்சி பொறுப்பு கிடைத்த பிறகு அதற்கு பிறகு அவர்கள் வேட்டையாடுகிற வேட்டை சாதாரண வார்த்தைகள் சொல்லவே முடியாது. நீண்ட நெடுங்காலமாக குறிப்பாக இந்த பஷாருடைய ஆட்சிக்கு பிறகு 2011 உள்நாட்டு பிரச்சனை ஏற்படுகிறது. உள்நாட்டிலேயே கொடுமை தாங்காமல் ஒரு சிறு கூட்டம் எழுந்து அவர் ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறார்கள், புரட்சி செய்கிறார்கள். அந்த புரட்சியை அடக்குவதற்காக வேண்டி அவன் ஒரு படையை அனுப்புகிறான். உள்நாட்டு மக்களை தன்னுடைய சொந்த நாட்டு மக்கள் மீது இப்படிப்பட்ட தாக்குதலை, அநியாய தாக்குதலை கட்டவிழ்த்து விடுகிற ஒரு தலைவனையும் ஒரு தேசத்தையும் நீங்கள் பார்த்தே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட கொடும் தாக்குதல்கள் காரணம் ஒன்னே ஒண்ணுதான், இவங்கெல்லாம் நமக்கு தேவையில்லை, நம்ம டீம் இருந்தா போதும், ஷியாக்கள் மட்டும் வாழ்ந்தா போதும், அகலு சுன்னாக்கள் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது, அவர்கள் இருக்கிற பகுதியில ஒருத்தம் கூட இல்லாம தொடர்ச்சி எரிஞ்சிருவோம் என்கிற அளவிற்கு கடும் வெறியோடு கடுமையான கோபத்தோடு சொந்த மக்கள் மீது இந்த 7 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிற தாக்குதல் இருக்கிறது. 2011 பிரச்சனை உண்டாகிறது. நமக்கெல்லாம் தெரியும், அரபு வசந்தம் என்ற பெயரில் அரபு நாடுகளில் பல்வேறு நாடுகளில் பிரச்சனை உண்டாச்சு. துனிசியாவில் பிரச்சனை உண்டாச்சு, லிபியாவில் பிரச்சனை வந்துச்சு, எகிப்துல வந்துச்சு, உள்நாட்டு கலவரமாக இதெல்லாம் மாறிச்சு, ஆட்சியை மாற்றணும்னு மக்கள் கோரிக்கை வச்சாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக தான் இங்கேயும் பிரச்சனை வந்துச்சு. 2011 பிரச்சனை வருகிறது, மக்கள் எல்லாம் கிளர்ந்திருந்து பொதுமக்கள் வீதிக்கு வந்து நின்று போராடுகிறார்கள். அந்த இடத்திலே பல்வேறு அமைப்புகள் சேர்ந்து கொள்கிறார்கள். அதற்கு இடையிலே தான் ISIS என்ற பிரிவும் அங்கிருந்து உண்டாகிறது. அரசுக்கு எதிராக இப்படி பல்வேறு மக்கள் சமூகத்திலே கிளர்ந்து எழுந்து போராடி கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்களை அடக்குவதற்காக வேண்டி பெரும் ஆயுதங்கள்,
நிராயுதபாணிகளாக நின்று கொண்டிருக்கிற மக்கள் மீது, தன்னுடைய சொந்த நாட்டு மக்கள் மீது அவர்களுக்கு எந்த ஆயுதமும் இல்லை, வெறுமனே கோஷம் போடுகிறார்கள், ஆர்ப்பரிக்கிறார்கள், பதவி விலகு, ஆட்சி மாற்றம் தேவை, எங்களுக்கு ஒரு ஜனநாயக அரசு தேவை என்ற கோரிக்கையை முன்வைத்த சொந்த நாட்டு மக்களை எத்தனையோ வகைகளில் கண்ணீர் செய்திருக்கலாம், அல்லது ஒரு கண்ணீர் புகை கொண்டு அடித்தவர்களை காலி செய்து கூட்டத்தை கலைத்திருக்கலாம். ஆனால் இவன் எடுத்த எடுப்பிலேயே பயங்கர ஆயுதங்கள், எந்த அளவுக்கு ஆயுதங்கள் என்று சொன்னால் நச்சு புகையை செலுத்துகிற ஆயுதங்களை எல்லாம், ரசாயன ஆயுதங்களை எல்லாம், ரசாயன மருத்துவமனைக்கு தூக்கி கொண்டு வருகிறவர்கள் சொல்லுகிறார்கள், உடலில் ஒரு காயமும் இல்லை, உடம்புல கண்ணு போகல கால போகல ஒரு காயமும் இல்லை, தூக்கி கொண்டு வந்து போடுகிறார்கள், ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் துடி துடித்து அப்படியே கண்ணுக்கு முன்னால் சாகிறான், உடலில் ஒரு காயமும் இல்லை, அது எப்படி சாகடிக்க முடிகிறது? ரசாயனம், ரசாயன குண்டுகளை போட்டு மூச்சு திணற வைத்து ஆக்சிஜன் கிடைக்காத ஒரு நிலையை உண்டாக்கி அப்படியே அவர்களை நம்ம சந்தஞ்சந்தமாக சாகடிக்கிற கடும் கொடுமையான ஆயுதங்களை, ஐநா சபையை பயன்படுத்தக்கூடாது என்று தடை விதித்த பிறகும் கூட அதையெல்லாம் காதலை வாங்கிக் கொள்ளாமல் இவர்களை அழித்தே தீர்வது என்ற நோக்கத்தோடு கங்களம் கட்டி அவன் களத்திலே இறங்கி அழித்துக் கொண்டிருக்கிறான். இந்த 7 ஆண்டுகளிலே கிட்டத்தட்ட 1500 பள்ளிவாசல்கள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் நினைக்கலாம் அமெரிக்காவிலே இடிக்கப்பட்டது என்று சொன்னால் அமெரிக்கா இஸ்லாத்திற்கு எதிரானது என்ற ஒரு சித்திரம் இருக்கிறது, அந்த அடிப்படையில் அமெரிக்காக்காரன் செய்வான்னு சொல்லுவாங்க. அல்லது இந்தியாவில் எங்கே இடிக்கப்பட்டது என்று சொன்னால் கூட அவன் அங்கு இந்துத்துவவாதிகள் இருக்கிறார்கள் இடித்திருப்பார்கள் என்று நம்பலாம். ஆனால் முஸ்லீம்கள் என்று அழைக்கப்படுகிற, முஸ்லீம்களாக அறியப்படுகிற ஒரு தேசத்திலே சிரியாவை குறித்து அப்படித்தானே நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட பூமியில இத்தனை ஆண்டுகளுக்கு, இந்த 7 ஆண்டுகளுக்கு இடையிலே சுமார் 1500 பள்ளிவாசல்கள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது என்றால் இவருடைய நோக்கம் என்ன? இவரை பொறுத்தவரை பள்ளிவாசலே பிரச்சனை என்ன கேட்டா, நான் நம்ம பள்ளி இடிக்கப்படுதே என்று பார்க்கிறோம், ஆனால் அவர்களுக்கு இது பள்ளிவாசல் இல்லை, இது இடித்து தரைமட்டமாக்கப்பட வேண்டிய கட்டிடம் என்பது பஷாருடைய பார்வை. பள்ளிவாசல்களை 1500 காலி செய்திருக்கிறான். 2.5 கோடி தான் சிரியாவுடைய மொத்த மக்கள் தொகை, சிரியாவுடைய மக்கள் தொகை வெறும் 2.5 கோடி. 2.5 கோடியிலே 1.25 கோடி பேர் இன்றைக்கு நாடு முழுவதிலும் அகதிகளாக உலகம் முழுவதிலும் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். இதை விட இந்த கொடுமையை சொல்வதற்கு வேறு புள்ளிவர்களே தேவையில்லை. மனித உரிமை அமைப்புகள் தன்னுடைய உயிரை பணையம் வைத்து உள்ளே சென்று செய்திகளை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். 2.5 கோடி மக்கள் தொகை கொண்டிருக்கிற ஒரு தேசத்தில் சரிபாதி 50% 1.25 கோடி பேர் ஒவ்வொரு நாட்டிலும் தஞ்சம் கேட்டு அகதிகளாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், 2013-14 நடைபெற்ற அந்த கோர யுத்தத்தை நினைத்து பாருங்கள். தன்னுடைய தேசத்திலிருந்து தப்பித்து ஐரோப்பாவிற்குள்ளே நுழைந்து விட மாட்டோமா என்று ஐரோப்பாவின் வெட்ட வெளிகளில் குடும்பத்தோடு ஆண்களும் பெண்களும் கொட்டுகிற அந்த பணியிலே போர்த்துவதற்கு போர்வை இல்லாமல் கதறி துடித்த காட்சிகளை நாம் தொலைக்காட்சிகளில் பார்த்தோமே, எப்படிப்பட்ட அயோக்கியனாக இருந்திருப்பான். எங்களுக்கு போவதற்கு வழி இல்லை, பல்வேறு நாடுகள் வாசலை சாத்துகிறது, இப்படி லட்சம் லட்சமாக நீங்கள் எங்கள் நாட்டிற்குள் வந்தால் எங்கள் நாட்டை சமாளிக்க முடியாது, நிர்வாகம் செய்ய முடியாது, எனவே உள்ளே வரக்கூடாது என்று தடை விதித்த பொழுது அங்கிருக்கிற ரயில் தண்டவாளத்திலே படுத்து ஒரு குடும்பம் ஆர்ப்பரித்ததை நாம் எல்லாம் பார்த்தோம். என்னைக்கு நாங்கள் செத்துருவோம், விட்டு வேற வழி இல்லை, எங்களுக்கு எங்களை யாரும் திரும்ப போக சொல்லாது, போக சொன்னாங்க, எங்களால் வாழ முடியாது, எங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, நாங்கள் சாப்பிட முடியாது, நிம்மதியா இருக்க முடியாது, உயிரையே விட்டு தொலைக்கிறோம், இந்த ரயில் தண்டவாளத்திலே படுத்தாது எங்கள் உயிரை நாங்கள் மாய்த்துக் கொள்கிறோம் என்று ஒரு குடும்பம் தன்னுடைய குழந்தையை கையிலே தாங்கி கொண்டு உயிர் பிச்சை கேட்ட காட்சிகள் அப்படியே என்னுடைய நெஞ்சங்களை எல்லாம் உருக்குகிறது. அயோக்கியர்களா, உங்களுக்கு இதயமே இல்லையா, பார்வையே இல்லையா, உங்களுக்கு பாச உணர்ச்சி ஒன்று கிடையாதா, நீங்கள் குழந்தைகளை பெற்றெடுக்கவில்லையா, உங்களுக்கு அருகிலே குழந்தைகளை பார்க்கவில்லையா? ஏறத்தாழ 5000 குழந்தைகள் ஆதரவு ஆதரவு இல்லை என்று சொன்னால் தாய் தந்தை இழந்தவர்கள் என்று மட்டும் நினைத்துக் கொள்ளார்கள். தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, மாமன் இல்லை, மச்சான் இல்லை, சொந்த பந்தம் எவரும் இல்லை, இந்த குழந்தை யார் என்றே அடையாளம் இல்லை. அப்படிப்பட்ட குழந்தைகள் 5000 பேர் இன்றைக்கு நடுத்தவில் இருக்கிறார்கள், சிறிய தேசத்து அகதிகளாக 5000 பேர். நீங்க எண்ணிக்கையில் உங்களை போவதையே, ஒரு குழந்தையாக நம்ம குழந்தையா இருந்தா, நான் இறந்துட்டேன், என் மனைவி இறந்துட்டா, என் தந்தை இறந்துட்டாரு, என் அண்ணன் இறந்துட்டான், என் அக்கா இறந்துட்டா, என் மாமா, என் மச்சா, என் சொந்த பந்தம், என் சித்தப்பா பெரியப்பா எல்லாம் காலி, என் புள்ள 7 வயசுல 8 வயசுல அப்படி நின்று இருந்தா நம்முடைய உணர்வு எப்படி இருக்கும்? அப்படி ஒரு குழந்தை 2 குழந்தையா,
அந்த மக்களுக்கு அல்லாஹ் அருள் புரிய வேண்டும், அவருடைய கஷ்டங்களை அல்லாஹ் நீக்கி வைக்க வேண்டும், அவர்களுக்கு அல்லாஹ் பொறுமை வழங்க, அல்லாஹ் பெரும் சோதனையை கொடுத்திருக்கிறார். நாம் எல்லாம் சோதனைகளை சந்திக்கவே இல்லை, சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு வகையில் சொகுசு கூட சோதனை தான், அதை புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அங்கே கடுமையான சோதனை, நமக்கு அதெல்லாம் ஒரு செய்தியாக கடந்து போகிறோம், ஒரு காட்சியாக. திரைப்படங்களையும் தொலைக்காட்சி தொடர்களையும் பார்த்து பார்த்து மறந்து போல உள்ளதோடு அதுல இந்த மாதிரி ஆயிரம் காட்சியை காட்டுறான், அதெல்லாம் நடிப்புன்னு பாக்குறோம். பார்த்து பார்த்து உள்ளதை அடிக்கிறான், வெட்டுறான், குத்துறான், மண்ட உடைய இது எத்த வருது, அதையெல்லாம் பார்த்து பார்த்து பழகி போன மறந்து போன உள்ளங்களாக நமக்கும் அது ஒரு பார்வையாக, ஒரு சின்ன ஒரு கிளாஸ் அவ்வளவுதான், ஒரு உச்சி குட்டுதலோ கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். வெளிநாட்டில இருந்து அந்த அந்த ஊர் மக்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி, மருத்துவம் பார்ப்பதற்காக வேண்டி வந்த 200 நெருக்கமான மருத்துவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? மருத்துவம் செய்து காலிருக்க கூடாது, சாகும். அவளுக்கு கலவரத்தை அடைக்கிறது நோக்கம் இல்லை, உள்நாட்டு நிர்வாகத்தை சரி செய்வது நோக்கம் இல்லை. இதை காரணமாக வைத்து இந்த அகடு சுண்ணாக்களை, இந்த முஸ்லிம்களை காலி செய்து கருவறுத்து விட வேண்டும் என்பதை தவிர பஷாருடைய நோக்கம் வேற ஒன்றும் இல்லை. வெளிநாட்டிலே இருந்து எந்த லாபத்தையும் எதிர்பார்க்காமல், எந்த பொருளாதார பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல், அந்த நாட்டிலே மக்கள் படுகிற துயரங்களுக்கு தன்னாலான உதவியை செய்ய வேண்டும் என்று வந்த மருத்துவர்களை கொண்டு குவிக்கிறார்கள் என்றால், நாட்டிலே இருந்த மருத்துவமனைகளில் 60% இன்றைக்கு தரைமட்டம், கட்டப்பட்ட கட்டிடங்களில் 1/3 காலி, மொத்த வீடுகள்ல 3% வீடே இல்லை, மருத்துவமனைக்கு தூக்கி கொண்டு வருகிற மருந்துகள் இல்லை, தூக்கி கொண்டு வந்து ஒரு குழந்தையின் தலையிலே குண்டு வாய்ந்து குழந்தை கலை கொண்டிருக்கிறது, மருத்துவமனைக்கு தூக்கி கொண்டு வருகிறார்கள், தூக்கி வந்து மருத்துவம் பார்க்க வேண்டும், முதலிலே அந்த குழந்தைக்கு மயக்க மருந்து செலுத்தி விட்டு அதன் தலையை அறுவை சிகிச்சை செய்யலாம் என்று சொன்னால், அறுவை சிகிச்சைக்கு உரிய மயக்க மருந்து அனஸ்தீசியா இல்லை. காட்சிகளை பார்த்திருப்பீர்கள், அனஸ்தீசியா இல்ல, கொஞ்சம் கையை அறுத்து பாருங்க, மயக்க மருந்து இல்லாமல், மரத்து போகிற மருந்து இல்லாமல், லேசாக உங்கள் தோளிலே கீழி பாருங்கள், ஒரு பிரேவால தலையில் அடிபட்டு ரத்தம் கொட்டுகிறது, உள்ளே குண்டு பாய்ந்திருக்கிறது, குழந்தையை காப்பாற்ற வேண்டும், என்ன செய்வது? குழந்தை இடத்தை சுற்றி இருக்கிற உறவினர்கள் சொல்கிறார், அம்மா குரான் ஓது, பிஸ்மில்லா சொல்லு, குல்லுவல்லா சொல்லு, அல்ஹம்துல்லா சொல்லு, அல்ஹம்து சூரா ஓது, குழந்தையை ஓத சொல்லிவிட்டு அப்படியே குழந்தை துடிக்க துடிக்க தலையில கத்தி வைத்து அறுக்கிறார் மருத்துவர். எப்படி இருக்கும் அந்த காட்சிகள்! அந்த மக்களுக்கு அதிகம் அதிகம் நாம் பிரார்த்திக்க வேண்டும். நமக்கு அல்லாஹ் அந்த சோதனையை தரல. ஒரு குழந்தையுடைய போட்டோ பாருங்களேன் நீங்க, அது சிரிக்கிற அந்த சிரிப்பை பாருங்களேன், குண்டுமலை பொழிந்து கொண்டிருக்கிறது, மேடையெல்லாம் புழுதி படர்ந்து, ஒற்றை தலை குடுமையோடு, அப்படியே ஒரு அப்பாவி முகத்தோடு, அயோக்கியர்களை நீயே அழைத்து விடு, அல்லாவிடத்திலே கையேந்த கடமைப்பட்டிருக்கிறோம், கடந்து சென்று விடாதீர்கள். அல் மூமினூன கரஜுலின் வாஹிதின், மூமின்கள் என்பவர்கள் ஒரு உடலை போன்றவர்கள், இனிஸ்தகா ஐனுஹு இஸ்தகா குல்லுஹு, அதிலே ஒரு கண்ணுக்கு நோவினை ஏற்பட்டால் மொத்த உடலும் நோவினையால் துடிக்குமே, அப்படி துடிக்க வேண்டும், அவர்கள் தான் மூமின்கள். குண்டு சத்தம் புள்ள காது பொத்திட்டு ஓரத்துல ஒதுங்குது, கேமராக்களில் காட்சி, அவர்களுக்கும் அல்ல அருள் புரியணும். அந்த செய்திகளை படமாக்கி வெளியே தர்றான, உயிரை பணைய வச்சு, அவன் மேல எப்ப உண்டு தெரியாது. ஆனாலும் உலகத்திற்கு செய்தி சேர வேண்டும் என்பதற்காக மனித உரிமைகளை மீட்டெடுக்கிற ஆர்வத்தோடு சில பேர் களத்தில் இருக்கிறார்கள். தாய் தந்தையை இழந்து, உறவுகளை இழந்து, உறுப்புகளை இழந்து 2 லட்சம் பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களாம். கைது செய்யப்பட்ட பதிவு இருக்கிறது, ஆனால் அதில் 1 லட்சம் பேர் எங்கே இருக்கிறார்கள்? ஆள் இருக்கா இல்லையா தெரியல. என்னென்ன வழிகள் இருக்கோ எல்லாத்தையும் அடிங்கலாம். இவன் மட்டுமா? அவனுக்கு துணையாக இதே ஷியாயிசத்தை சேர்ந்த ஈரான் பேர் சேர்ந்து கொள்கிறது. 1 கோடி 1.5 கோடி மக்களை அடிக்கிறதுக்கு எத்தனை பெரிய பலம் பார்க்கிறார்கள் பாருங்க. சிரியாவுடைய உள்நாட்டு ராணுவம்,
பக்கத்தில் இருக்கிற ஈரான் அவனும் ஷியா தானே, ஷியாவுக்கு ஷியா சப்போர்ட்ங்கிற பேர் அவனுடைய இராணுவம், ரஷ்யாவுடைய இராணுவம் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம். இன்னைக்கு ஆட்சியில இருக்கிற அந்த பஷார் வந்து பாத் சோசியலிச கட்சி கம்யூனிஸ்ட் சித்தாந்தம், கம்யூனிசம் என்ற அடிப்படையில் ரஷ்யாவுடைய ஆயுதம். யார் மீது பாய்ச்சப்படுகிறது? எல்லாம் ஆயுதத்தோடு போருகிற மக்கள் மீதா, பீரங்கிகளையும் ராணுவத்தையும் வைத்துக் கொண்டிருக்கிற மக்கள் மீதா, கருக்களையும் கம்புகளையும் வைத்திருக்கிறார்கள். அது கூட இல்லை, என் உசுர காப்பாத்திர போது நீ என்னமோ செஞ்சு தொடரா, ஓடுகிற மக்கள் மீது குண்டு போடுகிறானே. பற்றாக்குறைக்கு அமெரிக்காவில் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஐஎஸ் ஐஎஸ் போன்றவர்களுக்கு ஆயுத உதவி, அவர் கிளர்ச்சியாளர்களுக்கு. ஏன்னா அவன் அடிச்சுக்கிட்டு செத்தாமல் எங்களுடைய பொம்மை அரசு உள்ள ஒன்று நுழைக்கிறாங்களே, அங்கிருக்கிற எண்ணெய் வளத்தை சுரட்டலாம் அல்லவா, அதுக்காக அமெரிக்காவுடைய ஒத்துழைப்பு உள்ளுக்குள்ள கிளர்ச்சியாளர்கள் என்ற பெயரில் கடுமையான சோதனைக்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். தாங்க முடியாத காட்சிகள் அங்கிருந்து வருகிற போட்டோக்களையும் வீடியோக்களையும் நீங்கள் பார்த்தால் கண்ணீர் சிந்தாமல் இருக்க முடியாது. அந்த மக்களுக்காக நாம் என்ன செய்வது? கையில் நிலையில இருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய கரங்களில் ஆட்சியை தரவில்லை, அதிகாரத்தை தரவில்லை, எதிர்த்தின்று போராடுகிற வல்லவை இன்றைக்கு நமக்கு தரவில்லை. என்ன செய்வது? நம்மிடத்திலே இருக்கிற ஆயுதங்களில் பிரதான ஆயுதம் அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிற ஆயுதம், ஆக சிறந்த ஆயுதம். ஆனால் அது மட்டுமே போதும் என்று மார்க்கம் சொல்ல, எந்த காரியத்தையும் துவாசத்தில் சும்மா சொல்லியிருக்கிறான். அல்லாஹ்விடத்திலே நம்பிக்கையும் வேண்டும், செய்ய வேண்டிய காரியத்தையும் செய்யணும். ஆனால் ஒண்ணும் செய்ய முடியலையே, கையில் நிலையில உட்கார்ந்து இருக்கிறோமே. அல்லாஹ்விடத்தில நம்முடைய உள்ளத்து உறுதியை அப்படியே ஒன்று கூட்டி பிரார்த்தனை செய்வோம். ஒவ்வொரு நேரம் தொழுகையிலும் பிரார்த்திப்போம். நம்முடைய தேவைக்காக பிரார்த்திப்பதை விட ஒரு மடங்கு அதிகமாக அந்த மக்களுடைய நன்மைக்காக பிரார்த்திப்போம். நம்முடைய நியமத்துகளை நினைத்து பாருங்கள், அந்த மக்களுடைய துன்பம் தெரியும். ஒரு நேர உணவு இரண்டு மணி நேரம் தாமதமானால் ஐயோ பசிக்கிறே என்ன பண்றது என்ன துடிக்கிறோம். எத்தனை நாட்கள் சாப்பிட்டு அந்த மக்கள் ஆயிருக்கும். எல்லா நாடுகளும் முஸ்லீம் நாடுகள் பக்கத்தில் இருக்குது பேரு, ஒருத்த வாசல் அகதியா இருக்கு, சரி வந்து தொடரா, என் ஊர்ல சொல்லுங்க சாப்பாடு போடுறவா, உள்ளவா கூட்டாளா ஒருவையா, எல்லாம் இவர்கள் கதவை சாப்பிடறா. என்ன அயோக்கியர்கள், முஸ்லீம்களா இவர்கள்லாம், இஸ்லாத்தை நம்புகிற மக்களா, கடைபிடிக்கிற மக்களா, எல்லாமே கதவை சாத்திரம். நல்ல கிருவையாக தற்பொழுது இந்த செய்தியை பார்த்தேன், கனடா பிரதமர் அறிவித்திருக்கிறார், அகதிகளுக்கு நாங்கள் கதவு திறந்து வைத்திருக்கிறோம், உள்ளே வாருங்கள் என்று. அவர் சொன்னதாக செய்தி வந்தது, எந்த அளவுக்கு செய்தி? நீங்கள் இனிமேல் அகதிகள் அல்ல, எங்கள் நாட்டின் குடிமக்கள் என்று அறிவித்திருக்கிறார். அல்லாஹ் அவருக்கு நேர்வழி காட்ட வேண்டும், அவருக்கு மேலும் அருள் புரிய வேண்டும். இப்படிப்பட்ட ஆதரவற்ற மக்களை அரவணைப்பதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் அவருக்கு மேலும் வழங்க வேண்டும். பிரார்த்தனை செய்வோம். பிரார்த்தனையை விட மிகப்பெரிய ஆயுதம் ஒன்று கிடையாது. அண்ணல பெருமகனார் பதில்களத்திலே சின்னஞ்சிறிய கூட்டத்தோடு கையிற நிலையிலே நின்றார்கள். யா அல்லாஹ் என்ன செய்வோம், எதிரிகள் படை இத்தனை பிரம்மாண்டமாக இருக்கிறது, ஆயுத பலத்திலே பெரியவர்கள், ஆட்பலத்திலே பெரியவர்கள், வாகன பலத்திலே பெரியவர்கள், ஆனால் அனைத்திலும் சிறியவர்களாக நாங்கள் என்ன செய்வோம்? உன்னுடைய உதவி இல்லாவிட்டால் நாங்கள் அழிந்து போய்விடுவோம். அல்லாஹ் உங்களின் பிரார்த்தனைக்கு அல்லாஹ் பதிலளித்தான். அணியணியாக தொடர்ந்து வருகிற ஆயிரம் மலக்குகளை அனுப்பி வைத்தான். உதவி கேட்பான், உதவி அனுப்பு, நீயே பொறுப்பாளராக இரு, நீயே உதவி செய் என்று அல்லாஹ்விடத்திலே கையேந்தி அல்லாஹ் தனது படையை அனுப்ப நினைத்தால் இந்த பஷார் என்ன, இந்த ஈரான் என்ன, இந்த ரஷ்யா என்ன, இந்த அமெரிக்கா என்ன, ஒட்டுமொத்த உலகமே திரண்டு நின்றாலும் அந்த மக்கள் மீது ஒரு சிறு பாதிப்பை கூட அவர்களால் ஏற்படுத்த இயலாது. நவீனார் காட்டிய வழிகளில் பிரதான வழி பதில்களை பெற்ற வெற்றி எப்படித்தான்? கம்மின் ஃபியத்தின் கலீலத்தின் வலமத்து ஃபியத்தின் கசீரத்தம் பியதிலில்லா, எத்தனையோ சின்னஞ்சிறிய படைகள் பெரும்பெரும் படைகளை வெற்றி கொண்டிருக்கிறது அல்லாஹ்வின் அனுமதியோடு. இன்றைக்கு பலகீனர்களாக தெரியலாம், அல்லாஹ் நினைத்தால் ஒரு நொடியில் நிலைமையை மாற்றுவான். பிரார்த்திப்போம், அழுவோம், உறுதியோடு கேட்போம், அல்லாஹ் சூழலை மாற்றுவான் இன்ஷா அல்லாஹ். நாம் செய்யக்கூடிய ஒரு காரியம்,
நமக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை மாறி வழங்கி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கைக்கு மட்டுமல்ல நமக்கு பிறகும் சேர்த்து வைக்கிற அளவிற்கு அல்லாஹ் சிறப்பாகவே எல்லா மக்களுக்கும் செல்வத்தை நமக்கு வழங்கி இருக்கிறார். நமக்கு கொடுத்த செல்வம் நம்ம மட்டுமே ஆண்டு அனுபவிக்கிறதுக்கு இல்ல, பக்கத்துல இல்லாதவங்களுக்கும் கொடுத்து மகிழ்வதற்கு தான். நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற செல்வத்தை கொடுக்க கொடுக்க அது செல்வமும் பெருகும், மறுமைக்கான நன்மையாகவும் மாறும். கடைசி நேரத்தில் மரணிக்கிற தருவாயில் ஒவ்வொரு மனிதனும் கெஞ்சுகிற கெஞ்சல் என்ன தெரியுமா? லவ்லா அஹர் தனியரா அதலின் கரீப். மலக்கு மரணத்தில் சொல்லலாமா, கொஞ்ச நேரம் கொடுங்களேன், தர்மம் செய்துவிட்டு நான் நல்லவனாக வந்து விடுகிறேன், கொஞ்ச டைம் சேர்த்து வச்சது தர்மம் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆனால் அவனுக்கு வாய்ப்பு கிடைக்காது. மரண நேரத்திலே நின்று கொண்டிருக்கிற பொழுது தர்மம் செய்யலாம் என்று நினைப்பீர்கள், உங்களுக்கு அந்த வாய்ப்பு அளிக்கப்படாது. இப்பொழுது தர்மம் செய்வோம், அந்த மக்களுக்காக கொண்டு போய் சேர்க்கிற வேலைகளை சில பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி கேள்விப்படுகிறோம், நம்மளால பொருளாதாரத்தை கொடுப்போம், நாம வசூலிப்போம், ஒவ்வொருத்தரும் பக்கத்தில் உள்ளவங்களை கேட்போம், நாம் நம்முடைய பொருளாதாரத்தை திரட்டி அது 50 100 5 பைசா என்ன நான் ஒரு உதவி என்னால் முடிந்த உதவியை நான் செய்தேன் என்று சொல்லி அந்த மக்களுக்கான பொருளாதார உதவிகளை எந்த வழிகளில் கொண்டு போய் சேர்க்கலாம் என்பதை சிந்திப்போம். அனைவரும் சேர்ந்து வசூலித்து அந்த மக்களுக்கு உதவுவோம். இங்கே கூட அருகில் வந்திருக்கிறார்கள் சிறிய அருகில், உங்களிலே வாய்ப்புள்ளவர்கள், உங்களிலே வசதி பெற்றவர்கள், உங்களுடைய கம்பெனிகளில் அவர்களை வேலைக்கு சேர்த்துக் கொள்ள இயல்பு என்று சொன்னால் வேலை வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுங்கள். ஒரு சிறிய அகதிக்கு நான் வேலை கொடுக்கிறேன், அவனுடைய குடும்பம் சந்தோஷமா இருந்துட்டு போயிடும், அவன் நிம்மதியா சுயமரியாதையோடு வாழ்ந்துட்டு போயிடுவான், யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய சூழல் வராது. அப்படிப்பட்ட மக்கள் நம்மிடத்தில் இருந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், வாய்ப்பு இருக்கிறவர்கள் உங்களுக்கு இல்லாவிட்டாலும் பிறரிடத்திலே சொல்லி ஒருவருக்கு வேலை பெற்றுக் கொடுக்க முடியும் என்றால் அதை செய்யுங்கள். நாம் செய்வது மட்டும் உதவி அல்ல, பிறரால் செய்ய முடியும் என்றால் அவரை தூண்டுவதும் உதவிதான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டாதவன் இருக்கிறானே அவனையும் கெட்டவன் சொல்றான். உணவு அளிக்காதவன் கெட்டவன் சொன்னது மட்டும் இல்ல, உணவளிக்க தூண்டல் அப்படின்னு அர்த்தம், ஏன்னா ஒருத்தர் பசியோடு இருக்கிற சாப்பாடு கேட்கிறாரு, ஏன் காசு இல்ல, இன்னொருத்த காசு இருக்குது, இவர்த்த சொன்னா சாப்பாடு கொடுப்பாரு, நான் அந்த வேலையை செய்யலைய, அதுக்காக வேண்டிய என்ன அல்லா கெட்டவங்க, ஏன்னா ஓட்ட காசு இல்ல, சரி ஆனா பக்கத்துல உன் ஃப்ரெண்ட்ல காசு இருந்துச்சுல, அவன் சொல்லி கொடுத்துருக்கலாம்ல, ஏன் நீ சொல்லல, நீ சொன்ன அவன் கொடுத்துருப்பாங்கல என்கிறானே, அந்த அடிப்படையில் நமக்கு அந்த வாய்ப்பு இல்லை என்றாலும் யாருக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது என்று நினைக்கிறோமோ அவர்களிடத்தில் சொல்லியாவது அவர்களுக்கான உதவிகளை பெற்றுத்தருவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மக்களுடைய கஷ்டங்களை நீக்கி அவர்களை அழித்து நாசப்படுத்திக் கொண்டிருக்கிற நாசகார சக்திகளை எல்லாம் அழித்து அல்லாஹ் அவர்களுக்கு நன்மையை தர வேண்டும் என்று பிரார்த்திப்போம். எல்லாமே இறைவன் அந்த மக்களுக்கு நல்வாழ்க்கையை இம்மையிலும் மறுமையிலும் தந்துருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா காதமில் அன்பியாயி வல் முர்சலீன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய இழப்பு துன்பங்கள் ஏற்படுகிற பொழுது நாம் பிரார்த்தனை செய்வது வழக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலே இன்னொரு வகையான பிரார்த்தனையும் சொல்லி தந்திருக்கிறார்கள். என்ன பிரார்த்தனை என்றால் ஒவ்வொரு நேர தொழுகையிலேயும் செய்கிற பிரார்த்தனை. தொழுகைனா தொழுகை முடிஞ்சது துவா செய்வோம், அது வேற செய்தி. தொழுகையில சுஜூதுல சாதாரணமா செய்வோம், அது பொதுவானது. அது மாதிரி அத்தகைய திருப்பில துவா செய்யறதுக்கு அனுமதி இருக்கிறது, அதுவும் பொதுவானது. ஆனா இந்த சோதனையான காலகட்டங்கள்ல ஏற்படக்கூடிய அந்த நிகழ்வுகளை அல்லாஹ்விடத்துல முறையிட்டு செய்யக்கூடிய துவாவை சொல்லி தந்தாங்க. அது என்னன்னு கேட்டா ருக்குவில் இருந்து எழுந்த பிறகு, அது இந்த தொழுகையிலதான் இல்லை, எல்லா தொழுகையிலும் துவா செய்யலாம். அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு 70 சஹாபாக்களை எதிரிகளை அழைச்சிட்டு போய் மோசடி பண்ணி கொலை பண்ணிடுவாங்க. அப்புறம் சுசல்லா அலைஹிஸ்ஸலாம் அந்த மாதிரி துவா செய்வாங்க எப்படின்னு கேட்டா, ருக்குல இருந்து ஒரு ரக்கா ஒரு அந்த மக்களுக்கு நீ உதவி செய், அந்த மக்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்து, அவங்களுக்கு நீ பொறுமையை கொடு, அவங்களுடைய கஷ்டத்தை நீ நீக்கிவை, அவங்களை அழிக்கக்கூடிய இந்த சக்திகள் மீது உன்னுடைய பெரிய பிடியை நீ இருக்கிடு, அவங்களுக்கு நீ அழிவை ஏற்படுத்திடு, இந்த மக்களுக்கான நன்மையை நீ உண்டாக்கி தா என்று சொல்லி
அந்த மக்களுடைய பாதுகாப்புக்காகவும் எதிரிகளுடைய அழிவுக்காகவும் ரெண்டு விஷயத்தை மட்டும் மையமாக வைத்து நாம பிரார்த்தனை செய்ய வேண்டும். இது நபிகளார் காட்டி தந்த பிரார்த்தனை. குனூத் நாசிலா என்று சொல்லப்படுகிற பெயரில் இது ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதையும் செய்து நம்முடைய கடமைகளை சரிவர செய்யக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக.